Hello friends, welcome back to Bubbles Aqua. In the video, sugar and yeast use panni fermentation process mooliyama eppadi moinava culture pannalanu paakalam. Fermentation process use panni eppadi moinava culture pannanum abdingiradha paakkaradhukku munnadi yeast na enna, ஈஸ்ட்டை ஏன் சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணணும், சுகர் ஆட் பண்ணுறதுனால ஈஸ்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ்னால் என்ன, மொயினாவை கல்ச்சர் பண்ணுறதுக்கு ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துடலாம். மொயினா கல்ச்சருக்கு நம்ம எவ்ரி 24 hours ஒன்ஸ் ஈஸ்ட்டை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஃபீடிங்காக கொடுக்குறோம். ஈஸ்ட் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஃபங்கஸ். மொயினா டப்பில் நம்ம ஈஸ்ட்டை மிக்ஸ் பண்ணினதும் வாட்டர் ஃபுல்லாக ஃபங்கை சஸ்பெண்ட் ஆயிரும். இந்த ஃபங்கையை சாப்பிட்டு தான் மொயினா ஹெல்த்தியாக வளரும், ரீப்ரொடியூஸும் ஆகும். ஸோ ஈஸ்ட்டை யூஸ் பண்ணி மொயினா கல்ச்சர் பண்ணுறதுக்கு இதுதான் பேசிக்கான ஒரு கான்செப்ட். நம்ம கடையில் வாங்குகிற ட்ரை ஈஸ்ட் டார்மண்ட் ஸ்டேஜில் தான் இருக்கும், அதாவது செயல்பாடு இல்லாத நிலைமையில் தான் இருக்கும். மொயினாக்கு நம்ம ஃபீடிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த செயல்பாடு இல்லாத ஈஸ்ட்டை நம்ம உயிரோட கொண்டு வரணும். அதுக்காக தான் மிதமான சுடுதண்ணியில் நம்ம ட்ரை ஈஸ்ட்டை மிக்ஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு ஈஸ்ட் செல் மேலேயும் ஒரு திக்கான கோட்டிங் இருக்கும். இந்த திக்கான கோட்டிங் தான் அந்த ஈஸ்ட் செல்ஸை மாத கணக்கிலையும் வருஷ கணக்கிலையும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ட்ரை ஈஸ்ட்டை சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது அந்த திக்கான கோட்டிங் கரைஞ்சி போயிடும், ஒவ்வொரு ஈஸ்ட் செல்லும் வாட்டரில் உயிரோட ரிலீஸ் ஆயிரும். ஸோ ட்ரை ஈஸ்ட்டை மிதமான சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இதுதான் முக்கியமான ரீசன். அடுத்ததா, ஈஸ்ட் கூட எதுக்கு சுகரை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன், நம்ம யூஸ் பண்ண போகிற ட்ரை ஈஸ்ட் எக்ஸ்பைர்டு ஆயிடுச்சா இல்லை அதில் ஆக்டிவான ஈஸ்ட் செல்ஸ் உயிரோடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சுகர் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ரீசன், ஈஸ்ட் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபங்கை சுகர் கண்டென்ட்டை மட்டும்தான் அதோட உணவாக சாப்பிடும். ஸோ ஈஸ்ட்டு கூட சுகரை மிக்ஸ் பண்ணும்போது இந்த சுகர் எல்லாத்தையுமே சாப்பிட்டு ஒவ்வொரு ஈஸ்ட் செல்லும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த ஹெல்த்தியான ஈஸ்ட் செல்ஸை நம்ம மொயினா சாப்பிட்டுச்சுன்னா நம்ம மொயினாவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும், சீக்கிரமாக ரீப்ரொடியூஸும் ஆகும். அண்ட் ஆப்வியஸ்லி ஹெல்த்தியான மொயினாவை நம்ம ஃபீட் பண்ணும்போது நம்ம ஃபிஷ்ஷும் ஹெல்த்தியாக இருக்கும். ஈஸ்ட் செல் ஒவ்வொரு 90 minutes ஒரு தடவை ரீப்ரொடியூஸ் ஆகும், அதாவது 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஈஸ்ட் செல்லில் இருந்து இன்னி ஒரு ஈஸ்ட் செல் உருவாகும். இதை பட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈஸ்ட்டில் சுகரை மிக்ஸ் பண்ணும்போது ஈஸ்ட் செல்ஸ் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அண்ட் சீக்கிரமாக ரீப்ரொடியூஸும் ஆகும். நம்ம சுகரை ஆட் பண்ணினதும் ஈஸ்ட் செல்ஸ் இன்ஸ்டண்ட்டாக சுகரை சாப்பிட ஆரம்பிச்சிரும், சுகர்லேருந்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கும், அதே டைம் கார்பன் டை ஆக்சைடு கேஸை ரிலீஸ் பண்ணும். ஸோ வாட்டர் சர்ஃபேஸ் மேலே சாஃப்டான பபுள் ஃபார்மேஷன் ஆகிறத நம்மளால் கிளியராக பார்க்க முடியும். இதை தான் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் பிரெட், பன்ஸ், ஒயின், ஆல்கஹால்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. மொயினாவை கல்ச்சர் பண்ணுறக்கு மினிமம் 30 லிட்டர்ஸ்லேருந்து 40 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்கிற பிளாஸ்டிக் இல்லைனா கிளாஸ் கண்டெய்னரை யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு டெமோ பர்பஸ் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஒரு ஸ்மால் சைஸ் டிஸ்பிளே டேங்க் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மொயினாவை கல்ச்சர் பண்ணுறக்கு ஏஜ்டு அக்வாரியம் வாட்டர் இல்லைனா ரெயின் வாட்டர் யூஸ் பண்ணினா ரொம்ப பெட்டராக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட இந்த ரெண்டு ஆப்ஷனும் அவைலபிள் இல்லை அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் டேப் வாட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. மொயினா கல்ச்சருக்கு 30 to 40 liter கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு டப் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 1/2 tablespoon ட்ரை ஈஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணினாவே போதும்.
ஹாஃப் டேபிள்ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட்டுக்கு நம்ம 1 tablespoon sugar ஆட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட்டில் sugar அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது, பிகாஸ் நம்ம sugar அதிகமாக ஆட் பண்ணினா வாட்டரோட திக்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாயிரும், அப்புறம் ஈஸ்ட் செல்ஸ்னால் அதில் சர்வைவ் ஆக முடியாது. தண்ணி ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா ஈஸ்ட் செல்ஸ் இறந்து போயிடும், ஸோ மிதமான சுடுதண்ணி யூஸ் பண்ணினாவே போதும். வாட்டரை ஆட் பண்ணினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எடுத்து ஈஸ்ட்டையும் சுகரையும் நல்லா வாட்டரில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ கலக்கி வச்ச இந்த சொல்யூஷனை நம்ம ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் அப்படியே விட்டுறலாம். டென் டு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கும்போது வாட்டர் சர்ஃபேஸ் மேலே நொர மாதிரி பபிள் ஃபார்மேஷன் ஆகிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சொல்யூஷனில் நிறையா ஈஸ்ட் செல்ஸ் லைவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதுதான் ப்ரூஃப். இப்போ ஒரு பிப்பட் இல்லைனா சிரிஞ்ச் எடுத்து கீழே இருக்கிற அந்த சொல்யூஷனை மட்டும் சக் பண்ணி நம்ம மொய்னா டப்பில் டைரெக்டாக ஃபீடிங்க்காக ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் சர்ஃபேஸ் மேலே இருக்கிற பபிள் ஃபார்மேஷனை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், பிகாஸ் இதில் நிறைய கார்பன் டை ஆக்சைட் கேஸ் மிக்ஸாக இருக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைட் கேஸ் மொய்னாக்கும் தேவையில்லை, ஈஸ்ட்டுக்கும் தேவையில்லை. ஸோ இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சொல்யூஷனை மட்டும் நம்ம ஃபீடிங்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபீடிங் சொல்யூஷனை நம்ம மொய்னா டப்பில் ஆட் பண்ணினதும் ஈஸ்ட் செல்ஸ் வாட்டர் ஃபுல்லாக சஸ்பெண்ட் ஆயிரும், ஸோ வாட்டர் ரொம்ப க்ளவுடியாக தெரியும். மொய்னா எல்லா ஈஸ்ட் செல்லையும் சாப்பிட்டதுக்கப்புறம் வாட்டர் மறுபடியும் கிளியர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வாட்டர் கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மொய்னாக்கு நெக்ஸ்ட் ஃபீடிங் ஆட் பண்ணணும். இந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸை யூஸ் பண்ணி கல்ச்சர் பண்ணும்போது எங்களுக்கு மொய்னா ரீப்ரொடக்ஷனில் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஸோ நீங்களும் இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மொய்னா கல்ச்சருக்கு வாட்டர் டெம்பரேச்சர் 24 degrees to 31 degrees Celsius வரைக்கும் இருந்தால் ரீப்ரொடக்ஷன் சூப்பராக இருக்கும். சப்போஸ் டெம்பரேச்சர் 31 degrees Celsius மேலே போயிருச்சுன்னா கல்ச்சர் கிராஷ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி டெம்பரேச்சர் 24 degrees Celsius கீழே போயிருச்சுன்னா ரீப்ரொடக்ஷன் கம்மியாயிரும். உங்கள் கல்ச்சர் டப்பில் நிறையா மொய்னா இருந்துச்சுன்னா ஓவர் பாப்புலேஷன்னால் மொய்னா கிராஷ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டெய்லியுமே 1/3 பகுதியை ஹார்வெஸ்ட் பண்ணி ஃபிஷ்ஷுக்கு ஃபீடிங் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மொய்னா ப்ரொடியூஸ் பண்ணுற வேஸ்ட் வாட்டரில் டாக்ஸின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ கல்ச்சர் கிராஷ் ஆகிறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. அதனால் உங்கள் கல்ச்சர் டப்பில் 3 to 4 days கொஞ்சம் வாட்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். மொய்னால் நிறையா ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் கண்டென்ட் இருக்குது. ஸோ நம்ம ஃபிஷ்ஷுக்கு இதை ஃபீட் பண்ணும்போது அவங்க க்ரோத்தும் டெவலப்மெண்ட்டும் சூப்பராக இருக்கும். ஈஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி மொய்னாவை கல்ச்சர் பண்ணணும், மொய்னா கல்ச்சர் என்ன ரீசன்னால் கிராஷ் ஆகும், கல்ச்சர் கிராஷ் ஆகாமல் எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா இந்த வீடியோவில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு மொய்னா ஸ்டார்டர் கல்ச்சர் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறோம். அன்டில் தென், குட் பை.